வணக்கம். வெல்கம் டு மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். எப்பொழுதும் போல இந்த வாரமும் நம்ம நிகழ்ச்சியின் முதல் பகுதி நாம சங்கீர்த்தன நேரம். உடையாளூர் திரு கல்யாண ராம பாகவதரோட சிக்ஷையில நம்ம எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் கத்துக்கலாம் வாங்க. நரஹரி தாச, நரஹரி தாச, தாசாயி தூ, தாசாயி தூ, நரஹரி தாச, பல நரஹரி தாச, தாசாயி தூ, நரஹரி தாச, தாசாயி தூ. நூறு சங்கதி என்ன அதுல, நூறு சங்கதி இருக்கு. நரஹரி தாச, தாசாயி தூ, நரஹரி தாச, தாசாயி தூ. இதுல வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால வார்த்தை முடிஞ்சுதான் சங்கதி. நரஹரி தாச, தாசாயி தூ, அதெல்லாம் போடல பாருங்க. தாசாயி தூ, நரஹரி தாச, தாசாயி தூ, ஹரிதாச நாம் யதி, ஹரிதாச நாம் யதி காத்ரேயனா, அதேதான் பாக்கிலாம். பரம கருணையா முடிக்கிறதே ஒரு புதுசா ஒரு சங்கதி போடலாம். பங்கஜ 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 முடிஞ்சா போடலாம். பட் தனியா பாடுறதே இது நல்லா இருக்கும். எல்லாரும் பாடுறதே கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல சுமாரா இருந்ததுன்னா கேட்கறதுக்கு சுமாரா இருக்கும். இந்த கடைசி சரணத்தை பாடுவோம். சரணமதா, ரெண்டு வாட்டி சரணமதா, சபாய் ஹரி நரஹரி தாச, தாசாயி தூ,
ஹரி தாச தாசி தூ ஹரி தாச யதி கா ஹரி தாச யதி வாரங்களாக நம்ம நிகழ்ச்சியில வரிசைகள், கீதம், வர்ணம், ஸ்வரஜதி, கிருதி, கீர்த்தனை அப்படின்னு பல வகையான உருப்படிகளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். இந்த வாரத்து நிகழ்ச்சியில கிருதி, கீர்த்தனை இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்த தேவாரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தேவாரத்தை பத்தி பேசுவதற்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு இரண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பத்தி சொல்லணும்னா, தேவாரம், திவ்ய பிரபந்தம், அதுல இருக்கிற கருத்துகள் எல்லாத்தையும் கரைத்து குடித்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தேவாரத்தை பத்தி நம்ம கிட்ட பேச போறாங்க ப்ரொஃபசர் வைத்தியலிங்கம் மற்றும் திருக்கோட்டிலிங்கம். இவர்களுடன் உரையாடுகிறார் கலை மாமணி டாக்டர் சுந்தர். ஐயா நமஸ்காரம். சம்பந்தருடைய ஒரு அப்ரோச் எப்படின்னுட்டா, உறவுன்னு சொல்லலாம். பெருமான் இடத்துல அவர் ஒரு குழந்தை போல இருந்தார். ஏன்னா உமாதேவி அவருக்கு ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறார் இல்லையா. ஆகையினால பெருமானுக்கு இவர் மகன் என்கிற முறையில் இருந்தார். அதனால அதற்கு மகன்மை நெறி சத்புத்திர மார்க்கம் என்று பெயர், சம்பந்தர் காட்டிய வழிக்கு. அப்பர் சுவாமி எப்பொழுதுமே அடிமையாகவே இருந்தார். அது தாசமார்க்கம்னு பெயர். தன்னை அடியவனாகவே காட்டி கொண்டிருப்பார். அடியேன் 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 தான் வரும். வேற வகையான உறவு இருக்காது. இதில் சுந்தரமூர்த்தி தோழமை நெறியில கடவுளை தன்னுடைய தோழனாக பாவித்தார். ஒருத்தனை நம்பாதது, இன்னொருத்தன்கிட்ட போய் ஒரு உதவி கேட்காதது இருக்கு இல்லையா, அப்படி நெருக்கமான தோழமை. மீளாகடிமை ஒனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே,
மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார். ஒன்று இப்படி இருக்கிற அடியார்களெல்லாம் தங்கள் அல்லல் சொன்னக்கால் சும்மா இருப்பீரா? இப்படி இருக்கிறீரே, நான் எவ்வளவு கதறுகிறேன், என் கண்ணு இன்னும் ஒன்று திரும்பி பார்வை கொடுக்கலையே. வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர், வாழ்ந்து போமீர், வாழ்ந்து போதீரே. பாடி முடித்த பிறகு இவருக்கு இந்த வலக்கண் கிடைச்சது, பார்வை கிடைச்சது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. இது திருவாரூர்ல என்ன வேடிக்கைன்னு கேட்டா, இது பண் செந்துருத்தி
அப்படின்னு பேர். இப்போ நம்ம மத்தியமாவதின்னு சொல்கிறோம். ஆமாம், மத்தியமாவது செந்துருத்தி. துருத்தின்னு சொன்னால் இடைக்குறைன்னு அர்த்தம். ஆறு வழி விட்ட இடத்துல இருப்பது அதுதான் துருத்தின்னு பேர். செந்துருத்தி இதுக்கு மதுமாதவின்னு ஒரு பேர். மதுமாவதி, மத்தியமாவதி மாதிரியே இருக்கு. மதுமாதவின்னே பேர், மதுமாதவி. அப்புறமா மத்தியமாதின்னு ஒரு பேர் உண்டு. மத்தியமாதி, மத்தியமாதின்னு ஒரு பேர் உண்டு. ஆக இந்த பேரோடெல்லாம் உடைய. அதே மாதிரி இந்தோளம் கூட, இந்தளம், இந்தளம்னு, இந்தளம்னு தான் பேர் அதுக்கு. பண் இந்தளம் சொன்னா இந்தோளம் தான் அது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு பெண்கள் வடக்க கொஞ்சம் போய் கொஞ்சம் அந்த அந்த ஊர் உச்சரிப்புகளோடு அப்படி மாறினது உண்டு. குறிஞ்சி நல்ல குறைஞ்சின்னு ஆகும், இப்படியெல்லாம் மாறி இருக்கு. அது அது தனி சமாச்சாரம். இதில் என்ன வேடிக்கைன்னா இத்தனை தேவாரத்துலையும் இது ஒன்று தான் செந்துருத்தி. இப்போ நட்டப்பாடைன்னா பல பாடல்கள் உண்டு, பல பதிகங்கள் உண்டு. செந்துருத்திங்கிற இந்த பண்ணில் இது ஒன்று தான் முதல்ல, வேற எதுவுமே கிடையாது. இல்லை என்ன சிறப்புன்னு கேட்டால், இந்த சுந்தரமூர்த்தி எத்தனையோ தப்பு பண்ணார், எத்தனையோ தப்பு பண்ணி இந்த இந்த பாட்டை செந்துருத்தி பண்ணில் பாடி நிவாரணம் பெற்றார் இல்லையா. அவருடைய பிழையெல்லாம் மன்னிக்கப்பட்டது. அதனால் நம்ம கச்சேரியெல்லாம் பாடி முடித்த பிறகு மத்தியமாவதி பாடி முடிக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இதுலேருந்து உருவாச்சு. பாடினா கச்சேரியில் எத்தனை அபசுரமாக பாடியிருந்தாலும், பாட்டு தப்பு தப்பாக பாடியிருந்தாலும், பாவம் தப்பாக பாடியிருந்தாலும் மன்னிக்கப்படும் என்கின்ற ஒரு கொள்கை இதுலேருந்து உருவாகி இப்படி ஒரு சம்பிரதாயம் இந்த தேவாரத்துலேருந்து தான் வந்தது. ரொம்ப பேருக்கு அது கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அது அது ஒரு சிறப்பு. இல்லை இப்போ நம்ம வந்து தேவார பற்றி தெரிஞ்சிடணும் இல்லையா. அதில் இந்த த்விதியாட்சர பிராசங்கிற சொல்கிற எதுகையை பற்றி தெரிஞ்சிடணும். வேறு ஏதாவது தேவாரத்தில் நிறைய சொல்லலாம், நிறைய இருக்கிறது. அதுவும் ஞான சம்பந்தர் முதன் முதல்ல பதிகங்கள் பாடுகிற பொழுது மூல இலக்கியமாக அருளி செய்தார் என்று சேக்கிழார் ஒரு இடத்துல பதிவு பண்றார். யாப்பிலேயே ப்ராசடியிலேயே அவர் நிறைய புதுமைகளை செஞ்சிருக்கிறார். தமிழ்ல நிறைய யமகம் பாடியிருக்கிறார். யமகம் அதுக்கு கடைமடக்குன்னு பேர். மடக்கணின்னு சொல்லுவாங்க, கடைமடக்குன்னு பேர். எப்படின்னு கேட்டால் அது பெரும்பாலும் பழம்பஞ்சுர ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கிறது. பண்ணல அந்த பழம்பஞ்சுரத்தை எல்லாரும் இதுவரைக்கும் சக்கராபரண ராகத்தில் தான் பாடி வருகிறார்கள். அதில் ஒரு பாட்டு எடுத்துக்கலாம், உற்றுமை சேர்வது மெய்யினையே. உற்று உமை சேர்வது மெய்யினையே, உம்முடைய இடப்பாகத்தை உமை வாங்கி கொண்டாள். உணர்வது நின் அருள் மெய்யினையே. எல்லாரும் ஞானிகள் வந்து எதை அனுபவிக்கிறார்கள் தெரியுமா, உன்னுடைய சத்தியமான திருவருளை அனுபவிக்கிறார்கள். இந்த மெய் என்பது முதல் அடியில் வந்து உடம்பை குறிக்கிறது இல்லையா, சிவபெருமானுடைய உடம்பை குறிக்கிறது மெய். அடுத்ததில் உணர்வது நின் அருள் மெய், உன்னுடைய திருவருளாகிய சத்தியத்தை குறிக்கிறது. கற்றவர் காய்வது காமனையே அப்படின்னா நல்ல ஆன்மீகத்தை சிறப்பாக பயின்றவர்கள் அர்த்தம். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கற்றவர் காய்வது உகா மனையே. மனைனா சம்சாரம் அர்த்தம். இந்த தமக்கு ஒத்து வராத சம்சார பந்தத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள், காய்கிறார்கள். உன்னுடைய கனல் விழி காய்வது காமனையே. உன்னுடைய நெற்றிக்கண் வந்து யாரை எரிச்சது, மன்மதனை எரித்தது. இதுதான் பாருங்க, முதல்ல உகாமனைன்னு இருக்கும், கடைசியில் காமனைன்னு இருக்கும். இந்த உகாமனையில காமனை பொருள் ரெண்டு வரியிலையும் ஒன்றா இருக்கும். இது கடைமடக்குன்னு பேர். கடைமடக்கு, கடைமடக்கு அது மடக்கணி அல்லது திரு இயமகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யமகம் என்பது சம்ஸ்கிருத சொல், மடக்கணின்னு பேர் தமிழில்.
கற்றவர் காய்வது காமானையே, கனல் வழி காய்வது காமானையே, பெற்று முகந்தது கந்தானையே, பிரமபுரத்தை உகந்தனையே. நீ முருகப்பெருமானை பெற்று பாராட்டினாய், சீர்காழியில் விளங்குகிறாய் அப்படின்னு அற்புதமாக. இது மாதிரியே நிறைய பாடியிருக்கிறார். ஒரு யமக பதிகம் அல்ல, நிறைய யமக பதிகம் பாடியிருக்கிறார். அதில் ஒன்று உற்றுமை சேர்வது மெய்யினையே. முற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னருள் மெய்யினையே, முற்றுமை சேர்வது மெய்யினையே. கற்றவர் காய்வது காமனையே, கற்றவர் காய்வது காமனையே, கற்றவர் காய்வது காமனையே, கனல் விழி கற்றவர் காய்வது காமனையே, கனல் விழி காய்வது காமனையே, கற்ற மறைவது முன்பணியே, அமரர்கள் செய்வதும் பணியே, அற்றமறைப்பதே பணியே, அமரர்கள் செய்வதும் பணியே, பெற்று முகந்தது கந்தனையே, பெற்று முகந்தது கந்தனையே, பெற்று முகந்தது கந்தனையே, பெற்று முகந்தது கந்தனையே, பிரமபுரத்தை உகந்தனையே, பெற்று முகந்தது கந்தனையே, பிரம நமக்கு தெரிந்த வரைக்கும் ஞானசம்பந்தர் பாட்டு தான் முதல் இந்த மடக்கணி. அதுக்கு முன்னால பாட்டு கிடையாது. அதனாலதான் இது மூல இலக்கியம்னு சொல்றோம். மூல இலக்கியம், ஒரிஜினல் அதுலயே நிறைய நிறைய இருக்கு. ஏகபாதம்னு ஒண்ணு பாடி இருக்கிறாரு, நாலு வரியும் ஒன்னாவே வரும், மாறுதலே கிடையாது. அது எப்படின்னு கேட்டா, பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், நாலுக்கு நாலு தனி அர்த்தம். ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி, ஒரே வார்த்தை அப்படிதான் வரும். அதனால்தான் ஏகபாதம்னு பேர் இருக்கு. அதனாலதான் ஏகபாதம். அது ஒரு தடவை போட்டு முடிச்சிருக்கலாமே, எதுக்கு நாலு தடவை போட்டிருக்கா? நாலு நாலு வேற அர்த்தமாச்சே. அது மாதிரி பல பாடல்கள் பாடியிருக்கிறாரு, ஒவ்வொரு வரிக்கும் வேற அர்த்தம். அது மாதிரி என்ன பண்ணிருக்கிறார்னா, மாலை மாற்றுன்னு ஒண்ணு பாடியிருக்கிறார். அந்த மாலை மாற்றுனா, இப்போ ஒரு மாலை கட்டுறோம் இல்லையா, இப்படி போற மாலை இப்படி திரும்பி வருது இல்லையா, அது போல முதல் வரியே எழுதுறது, எழுதி அந்த இதை இப்படி படிக்கிறது தலைகளா இல்லையா. அப்போ உதாரணமா, யா மா மா நீ யா மா மா, இந்த அப்படியே மாமா யா நீ மாமா யான்னு வரும், அது கடைசி வரியா வந்துடும். முதல் வரி கடைசி வரியா வரும், ரெண்டாவது வரி மூணாவது வரியா வரும்,
யாழி காமா காணா கா, அது அப்படி திருப்பி போட்டா காணா காமா காழியா மாமாயா நீ மாமாயா, இந்த மாதிரி ஒரு பத்து பாட்டு பாடிருக்காரு. இதுக்கு மாலை மாற்றுன்னு பேர் ஆங்கிலத்தில், அது பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாம் மலையாளம் மலையாளம் அப்படி ரிவர்ஸ் பண்ற மாதிரி பாட்டுலயே பாடியிருக்கார். யாம் ஆமா நீ ஆமா, நீ ஆமாறு நான் அப்படியே ஆவேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி வரும், அது எல்லாம் நீளமா, அது கொஞ்சம் நிரடா இருக்கும். ஆனால் பாட்டு வேடிக்கையான பாட்டுகள். நேர கழா மிச மிதையாழி செய்தா ஏன் ஏன் நிழா யுழிக்கா காழி உழா நினையே நினையே காழி உழாய் நின்னையே நின்னையே தாழிசையா தமிழாக்கரனே தாழிசையினாலே தமிழாக்கரன் பாடினேன்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும். இது இது மாதிரியே மாலை மாற்றி பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் கோமூத்ரி, அப்புறம் பல பாடல்கள், சுழிகுளம்னு ஒன்று வர மாதிரி பாடியிருக்கிறாரு, சக்கரமாற்றுன்னு பாடியிருக்கிறாரு. அதெல்லாம் எப்படி பாடினார்கள் என்று நமக்கு தெரியல. இந்த சக்கரமாற்றெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பாட்டுகள். ஒரே 12 சீகாழியினுடைய பெயர்களை திரும்ப திரும்ப மாற்றி 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 வரும். சக்கரத்தினுடைய கால்கள் அப்படி மாறி மாறி வருவது போல வந்து கொண்டிருக்கும். அது எப்படி பாடினார்கள் என்று மட்டும் தெரியல. இப்ப யாரும் அது பாடுவதில்லை. தேவாரம் அப்படிங்கறது ஒரு ஆழ்கடல். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தேவாரத்தை பத்தி இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருக்கணும். இந்த வாரத்து மைத்ரீம் பஜத நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வழக்கம் போல இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. நீங்க இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் mythreambhajata@gmail.com. ஃபோன் மூலமாகவும் நீங்க உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லலாம். நீங்க ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நிவேதிதா. சகல ஜனானாம் ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம்.